அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தன் பரிபூர்ணாசுடன் குரு சித்த மையம். சார், எனக்கு கல்யாணம் ஆகலை சார், எனக்கு உயிரோடு கம்மியாக இருக்குது, டெஸ்ட் பூமி போயிட்டோம், அங்கேயும் இல்லை சார், அடுத்து உயிரோடு வச்சுக்கலாமா? தேவையே இல்லை. கண்டிப்பாக இறைவன் படைப்பில் எல்லாரும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் குழந்தையில் கல்யாணம் ஆகலை, அதுக்கு குழந்தையில் காரணம் இவங்க போகிற ஜென்மத்தை கருக்களை செஞ்சுருப்பாங்க, குழந்தை குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருப்பாங்க, இது இல்லாமல் அவங்க பரம்பில் யாரோ ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க மாதமாகி. அதாவது மனைவி வழியிலும் கணவர் இறந்தவங்களுக்கு. அதனால் நம்ம ஒரு மெத்தடு சொல்லித்தரணும், ஆதிநாத வாசி தெய்வ வழிபாடு கற்றுக்கொள்ள வேண்டும். டெய்லி தினசரி கவச மந்திரத்தை படிக்கணும். சாப நிவர்த்தி வந்து 40 நாள் படிக்கணும். இறந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். வீட்டில் இறந்தவங்களுக்காக வெளியே ஒருத்துக்கு அன்னதானம் பண்ணணும். சிவனுக்கு பால் கொடுக்கணும். 21 முறை டெய்லி வாசியை பயன்படுத்தணுங்க. 48 நாள் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாள் இணைய நாள் அந்த டேட் டைம் குருஜி கொடுக்குவார். அந்த ஒரு நாள் உடல் தேகம் செய்தாலும் கருத்தரிக்கும். இதுவரையும் கருத்தரி குழந்தை இந்த 40 பூஜை கூட அறிவு குழந்தை ஞான குழந்தையாக பிறக்கும். எல்லாருக்கும் குழந்தை பாய்க்கு உண்டு. எல்லோரும் திருமண நிச்சயம் உருவாகும். இறைவன் படைப்பில் யாருக்கும் பேதம் இல்லை. அவர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நம்ம உலக வாழ்க்கையில் பல இறந்தாத்மா சாந்தி பண்ண ஒரு பிரச்சனை வருது. மேக்சிமம் இதில் ஒரு 48 நாள் வச்சிங்களா, 2.5 மாதம், 4 to 5 மாதங்கள் கருத்தரிக்கும். இது மலேசியாவில் நம்ம சொல்லி கன்சீவ் ஆகிருக்கு. 2007 சுப அந்த பொண்ணு வயசு 13 ஆகிருக்கு, கன்சீவ் ஆகிருக்கு. அனைவருக்கும் திருமணத்திடையே குழந்தை பாக்கியம் உருவாக்கம் மாத்த மருந்து இல்லாமல் மந்திரம் மூலியமாக தெய்வ வாசி மூலியமாக குழந்தை உருவாக்க 100 வாய்ப்புகள் உண்டு. கரு குருசித்தி மையம், 794-463-80-79.